அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 18/10/2024. இன்று குரோதி வருடம், ஐப்பசி மாதம், 1 நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 2-3 வரை, மாலை 6:30-7:30 மணி வரை. ராகு காலம் 10:30-12 மணி வரை. குளிகை 7:30-9 மணி வரை. யமகண்டம் 3-4:30 மணி வரை. இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 துலா லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இதோடு உங்களுக்கு ஜோதிட பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும், அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக குறைந்தது 3 உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான தீர்வுகள் சொல்லப்படும். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நீங்களும் முயற்சி செய்து பாருங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாக அமைய போகிறது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் இன்று கவனமாக மேற்கொண்டால் மட்டும் போதுமானது. இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றிகள் காத்திருக்கிறது என்றே சொல்லலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் நல்ல ஒரு நன்மதிப்பை பெறுவீர்கள். விரும்பிய வேலைக்கான பலனை பெற்று மகிழ்வீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சிறப்பான பலன்கள் அமையப் போகிறது. மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. சரியான அளவில் உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீர்கள். எதையும் நீங்கள் சகஜமாக எடுத்துக்கொண்டு இன்று சிறிது அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. மிகவும் முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. சக பணியாளர்களுடன் சூடான விவாதம் காணப்படலாம். பணிகளின் சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு குறைந்து காணப்படலாம். எனவே துணையுடன் ஒரு விவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பண இழப்புகளை சந்திக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களது உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. இன்று பணியை பொறுத்தவரை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள். தடைகளை சமாளித்து பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய வித்தியாசமான அணுகுமுறையை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இது உங்கள் இருவருக்கும் இடையே உறவை பாதிக்கலாம். இன்று புரிந்து கொள்வதற்கு மூலமாக நன்மை கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரித்து காணப்படக்கூடிய பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவீர்கள். இன்று அதிக பணம் சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி மற்றும் சளி போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமான நாளாக அமையலாம். நற்பலன்கள் கிடைக்க கூடிய நாளாக அமைகிறது. இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். குறைந்த முயற்சியிலேயே நல்ல பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி காண்பீர்கள். உங்களுடைய பணிக்காக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அதிக அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இது உங்களது துணையை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயர்ந்து காணப்படும். இன்று ஊக்கத்தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படலாம். அதனால் தேக ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது. ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே சுமூகமாக நடக்கும். நம்பிக்கை அதிகரித்து காணப்படலாம். இன்றைய நாளில் நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை மகிழ்ச்சிக்கான நாளாக இருக்கும். ஊக்கத்தொகையும் சலுகையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பணியை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் இனிமையாக பழகுவீர்கள், நேர்மறையாக இருப்பீர்கள். குடும்ப முன்னேற்றம் குறித்த பயனுள்ள விவாதம் நடக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. வங்கி இருப்பு அதிகரிக்கும், மகிழ்ச்சியை காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தை நன்கு பராமரிப்பீர்கள். ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. இன்று உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் வகையில் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். இன்று உங்களிடம் பிரியமானவர்களின் அன்பை பெற முடியும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் காதல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியான மனநிலையை அவர் தெளிவாக புரிந்து கொள்வார். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு இன்று ஊக்கத்தொகை கிடைக்கும். மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகலாம். பணியை பொறுத்தவரை குறைந்த நேரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கும். உங்களுக்கு தனி பாணி அமைத்துக் கொள்வீர்கள். திறமையை மேற்கொண்டு எளிதில் முடிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அனைத்தும் சிறப்பாக இருப்பதன் காரணமாக மகிழ்ச்சியும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. அதன் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பெற முடியும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சிறப்பான நாளாக மேற்கொள்ள நேரிடலாம். இன்று உங்களுடைய ஒவ்வொரு செயலிலுமே சிறப்பாக பாராட்டு பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல ஒரு பாராட்டுக்கு உரிய விஷயங்களை செய்வீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது. வரவிற்கு ஏற்ற செலவு வைத்துக் கொள்வது நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அனைத்தும் இன்று நன்மையாக நடக்கும். வெளி இடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான பெரிய பிரச்சனையும் காணப்படாது. ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்தோடும் காணப்படுவீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். நகைச்சுவை உணர்வோடு காணப்படுவீர்கள். பிரியமானவர்களுடன் இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை குறைந்த நேரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருப்பீர்கள். தனி பாணி அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் காதல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு இன்று ஊக்கத்தொகை பெறுவீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக காணப்படுகிறது. உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும். செயல்களில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். கட்டுப்பாடற்ற சூழல் காரணமாக பணியில் மிகப்பெரிய தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் எழலாம். அதனை தவிர்க்க வேண்டும். இன்று மகிழ்ச்சியை காண அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை சமாளி நேரிடலாம். கவலை ஏற்பட வாய்ப்புள்ளது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தகுந்த மருத்துவ சிகிச்சையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான நாளாக காணப்படுகிறது. தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று ஒன்றிற்கு இரண்டு முறை எதையும் யோசித்து பேச வேண்டியது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் எந்த விதமான பெரிய பிரச்சனையும் காணப்படாது. சேமிப்பதற்கு முயற்சி செய்வது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த நாள். முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும். இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றி நற்பெயர் எடுப்பீர்கள். புதுமையான கருத்துக்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள். துணையுடனான உறவை ஒரு புதிய நிலைக்கு மாற்றுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள். பணம் சேமிப்பதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றலுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு நாள் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. தினசரி செயல்களை செய்வதே கடினமாக உணர்வீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இன்று முன்னுரிமைப்படி பணிகளை அமைத்து செல்வது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக துணையை புரிந்து கொள்வதே கடினமாக உணர்வீர்கள். குழப்பத்தை விட்டு தெளிவான மனதோடு பேசுவது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்க இயலாது, பண தேவைகள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி, இருமல் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.